பிரபாஸோட என்ட்ரி ஒரு ஃபைட் சீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவங்க அடிக்கிற அடி பிரபாஸ் உடம்பு விட்டு வெளியே வந்துடும். எப்படிரா அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே ஒரு குளோனிங்ஸ். இதை 2007 வந்த நருட்டோ கிளாசிக் அப்படிங்கிற அனிமேல அப்பவே காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபைட் மட்டும் இல்ல, கிளைமேக்ஸ்லயும் ஒரு ஃபைட் இருக்குது அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும். அந்த ஃபைட்லயும் பிரபாஸ் ஒரு குளோனிங் ட்ரிக்கை யூஸ் பண்ணிருப்பாரு, ஆனா அது வேற மெத்தட்ல. நெக்ஸ்ட் கல்கி படத்துல பிரபாஸோட கேரக்டரே பார்த்தோம்னா நருட்டோல வர ஒரு ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸோட ஷேர் தெரியும். என்னென்ன கேரக்டர்னா, இந்த உரோச்சிமாருங்கிற வில்லனை பத்தி சொல்ற எனக்கு கல்கி படத்துல வில்லனான நம்ம ஆண்டவர் கமல்ஹாசனை பத்தி ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது. என்னன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பேன் இண்டியா ஃபில்மான கல்கி படத்துக்கும் நருட்டோங்கிற அனிமேக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாகவே நருட்டோ பார்க்குற எல்லாருக்குமே அவங்களை சுற்றி ஒரு கிரிட்டிசைஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமான ஒன்று, போயும் போய் பொம்மை படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கியாடா அப்படிங்கிறதும், நீ என்னன்னாலும் சொல்லு நருட்டோங்கிறது ஒரு பொம்மை படம் தான்டா அப்படிங்கிறதும் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். இதை நான் பர்சனலாகவே ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இதில் அஃபெக்ட் ஆன பசங்களும் நருட்டோ பார்க்குற பசங்களை கலாய்க்கிறவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட் கல்கி படம்னு நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஸ்பாய்லராக மட்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரபாஸோட என்ட்ரி ஒரு ஃபைட் சீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபைட் சீனில் வில்லன் கேங் பிரபாஸ் அட்டாக் பண்ணுறப்போ அவங்க அடிக்கிற அடி பிரபாஸ் உடம்பு விட்டு வெளியே வந்துடும். அதாவது இந்த பேய் படத்துலலாம் காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி. எப்படிரா அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே ஒரு குளோனிங்ஸ். அதாவது ஒரிஜினல் பிரபாஸ் அவர் மாதிரி இருக்கிற டூப்ளிகேட் பிரபாஸ் எல்லாம் குளோனிங் மூலமாக கிரியேட் பண்ணி அந்த வில்லன் கேங்கை கன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருப்பாரு. இதை 2007 வந்த நருட்டோ கிளாசிக் அப்படிங்கிற அனிமேல அப்பவே காமிச்சிருப்பாங்க. நருட்டோல இதை குளோனிங் ஜூட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. நருட்டோ கிட்ட இருக்கிற நிறைய ஸ்கில்ஸ்ல இது ஒன் ஆஃப் த ஸ்கில். இந்த ஜூட்ஸோ யூஸ் பண்ணி ஆப்போனன்ட் பார்ட்டியை மைண்டை டைவெர்ட் பண்ணி அவங்களை அட்டாக் பண்றதுக்காண்டி நருட்டோ யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதைத்தான் கல்கி படத்துல அப்படியே காமிச்சு வச்சிருப்பாங்க. இந்த பிரபாஸோட என்ட்ரி ஃபைட் சீன்ல மட்டும் இல்ல, பிரபாஸுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன்ல கூட காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்த்தா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லை, நருட்டோட சிங்க் ஆகிற இன்னொரு விஷயமும் இருக்குது. நருட்டோவில் நிறைய ஃபைட் சீன்ஸ் இருந்தாலுமே ஒரு சில ஃபைட் ரொம்ப மேசிவாக இருக்கும். இந்த நருட்டோ வர்சஸ் காரா பெயின் அந்த மாதிரி ஃபைட்டை பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த பிரபாஸ் வர்சஸ் அமிதாப் பச்சன் ஃபைட்டு. ஏன்னா மொத்த படத்துலையுமே இந்த ஃபைட் சீன் தான் நம்மளை எஜ் ஆஃப் த சீட்டில் வந்து உட்கார வைக்கும். அதை வச்சு சொன்னேன். இந்த ஃபைட் மட்டும் இல்லை, கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ஃபைட் இருக்குது அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும். அந்த ஃபைட்லேயும் பிரபாஸ் ஒரு குளோனிங் ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு, ஆனால் அது வேறு மெத்தடில். அது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஃபைட்லலாம் ஒரிஜினல் பிரபாஸ் அவர் மாதிரி இருக்கிற டூப்ளிகேட் குளோனிங் எல்லாம் கிரியேட் பண்ணி ஆப்போனன்ட் எனிமியை கன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாரு. ஆனால் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் என்ன பண்ணியிருக்காருனா, ஆப்போனன்ட் எனிமியான அமிதாப் பச்சன் மாதிரி அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருப்பாரு. அந்த கெட்டப்லேயே போய் தீபிகா படுகோனை ஏமாற்றி கூப்பிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. ஆனால் வழியில் கண்டுபிடிச்சிருவார் அந்த ஒரிஜினல் அமிதாப் பச்சன் அவரை. ரெண்டு பேருக்குமே ஃபைட் நடக்கும். பார்க்க ரெண்டு அமிதாப் பச்சன் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. தீபிகா படுகோன் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் தான் தெரியும் அதுவும் பிரபாஸோட ஒரு குளோனிங் ட்ரிக் அப்படின்னு. இந்த ஒரு சீனை நருட்டோவில் எப்போ பார்க்கலாம்னா, நருட்டோவில் ஒரு எபிசோட் இருக்கும் ஜூனியன் எக்ஸாம் எபிசோடுன்னு. அதாவது அந்த நாட்டில் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கிராஜுவேஷன் மாதிரி நடக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாமு, அந்த எக்ஸாம் வந்து ஃபைட்டு தான். அது அந்த நாட்டில் இருக்க எல்லா வில்லேஜுக்கும் நடக்கிறனால எல்லா வில்லேஜில் இருக்கிற அந்த ஹொக்காகே எல்லாருமே வந்து கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க. அதில் அந்த லீஃப் வில்லேஜோட ஹொக்காகே, அதாவது நருட்டோட வில்லேஜ் ஹொக்காகேவை கொல்றதுக்காண்டி சாண்ட் வில்லேஜ் ஒக்காகேவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இந்த உரோச்சிமார் வந்து அவரை கொன்றுவான். இந்த உரோச்சிமாருங்கிற வில்லனை பற்றி சொல்கிறப்ப தான் எனக்கு கல்கி படத்தில் வில்லனான நம்ம ஆண்டவர் கமல்ஹாசனை பற்றி ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது. என்னென்னா, நருட்டோவில் இந்த உரோச்சிமாரும் அந்த தேர்ட் ஹொக்காகே ஃபைட் சீன் முடிகிறப்போ அந்த ஹொக்காகே இந்த உரோச்சிமாருங்கிறவோட கை காலம் லாக் பண்ணி விட்டுருவார் லைஃப் டைமுக்கு யூஸ் பண்ணாத மாதிரி. அவன் அதை திரும்ப பழைய மாதிரி அவன் கொண்டு வரணும்னா அவனுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். சின்ன சின்ன பசங்களாக பிடிச்சி அவங்களோட எனர்ஜியெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிப்பான். அதே மாதிரி இங்கே கல்கி படத்தில் நம்ம கமல்ஹாசனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு 700 வயசு ஆயிருக்கும், அவருக்கு திரும்ப பழைய மாதிரி அந்த இளமை வரணுங்கிறதுக்காண்டி நிறைய பொண்ணுங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக பிரெக்னன்ட் ஆக்கி அவங்களோட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் மூலமாக அந்த எனர்ஜி எல்லாமே உடம்புல ஏற்றிக்கிடுவார். அந்த ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சு.
நெக்ஸ்ட் கல்கி படத்துல பிரபாஸோட கேரக்டரே பார்த்தோம்னா நருட்டோல வர ஒரு ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸோட ஷேர் தெரியும். என்னென்ன கேரக்டர்னா நருட்டோ உசுமாக்கிங்கிற ஹீரோட கேரக்டர், அப்புறம் சாஸ்கேங்கிற இன்னொரு முக்கியமான கேரக்டர். எதை வச்சு சொல்றேன்னா கல்கி படத்துல காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுவாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே அதுக்குள்ள போறதும் பெரிய ஆம்பிஷனாவே இருக்கும். அதுக்குள்ள போயிட்டாலே அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன் அது. அந்த காம்ப்ளெக்ஸ் குள்ள போறதுக்கு என்ன எலிஜிபிள்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு பர்டிகுலர் யூனிட்ஸ்ங்கிறது இருக்கணும். அது வேணுங்கிறதுக்காண்டி சின்ன மிஷின்ஸ்லேருந்து எவ்வளோ பெரிய மிஷின்ஸ் இருந்தாலும் இறங்கி செய்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பிரபாஸோட கேரக்டர். இந்த ஒரு விஷயம் நருட்டோட கேரக்டரோட கனெக்ட் ஆகும். எப்படின்னா நருட்டோ வந்து ஒரு அநாத பையன், அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஒதுக்கப்படுற ஒரு பையன். அவனுக்கு இந்த ஊரே தலைவனங்கிற மாதிரி ஒரு தலைவன் ஆகணும், நான் ஒரு ஒக்காகி ஆகணுங்கிறத அவனோட கனவுன்னு சொல்லி அதை நோக்கி அவன் விடாமல் ட்ரை பண்ணி போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நருட்டோவும். அப்படிதான் சின்ன மிஷின்ஸ்லேருந்து எவ்வளோ பெரிய மிஷினாக இருந்தாலுமே இறங்கி செய்கிற மாதிரி ஒரு ஆள். That's why I won't ever give up. I will stop you. இந்த ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. செகண்ட், சாஸ்கேங்கிற கேரக்டர் எப்படி சிங்க் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா இந்த சாஸ்கேங்கிறவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அவங்க அண்ணனான இட்டாச்சி உச்சிகாங்கிறவனுக்கு தோக்கடிக்கிறதுக்கு அவனுக்கு நிறைய பவர் வேணும். அதுக்காக அவன் என்னன்னாலும் செய்வாங்கிற மாதிரி கேரக்டர். அப்படி என்ன செய்யறான்னா அந்த வில்லனான உராச்சிமாரோட டீம்லாம் போய் ஜாயின் பண்ணிடுறான். அந்த ஒரு கேரக்டர் பிரபாஸ் கூட என்ன கனெக்ட் ஆகுதுன்னா பிரபாஸ்க்கு அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போகிறது மட்டும்தான் ஆம்பிஷன், அதுக்காண்டி யூனிட்ஸ் நிறையா வேணும். அந்த யூனிட்ஸ்க்காண்டி நான் என்னன்னாலும் செய்வேங்கிற மாதிரி கேரக்டர். அதுக்காண்டி நல்லது கெட்டது எதுன்னு யோசிக்காம தீபிகா படுக்கணும் அந்த வில்லன் கேங்கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காண்டி அமிதாப் பச்சன் கூட சண்டை போட்டுருப்பாப்ல அந்த ஒரு கேரக்டர் வச்சு சொன்னேன். ஓகே, அட் லாஸ்ட் கனெக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா பிரபாஸ்க்கும் அமிதாப் பச்சனுக்கும் வர்ற அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அதை நான் இங்கே ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஏன்னா படத்தோட ஒரு முக்கியமான கருணே சொல்லலாம். ஆனால் அதுக்கும் நருட்டோக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். நருட்டோ ஷிப்புடனில் நருட்டோட டீச்சரான கக்காஷி சென்சேக்கும் நருட்டோக்கும் ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டில் நருட்டோ ரஷிங்கான்கிற ஜூட்ஸ் மூலமாக கக்காஷி சென்சேவே வந்து தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும். கக்காஷி ஷாக்காய் பாபாப்ல நருட்டோவை, ஏன்னா ஃபோர்த் ஒக்காக்கி அதாவது நருட்டோட அப்பாவால் மட்டும்தான் அந்த ரஷிங்கானை வந்து யூஸ் பண்ண முடியும். இவன் யூஸ் பண்ணுறதை பார்க்க அவரை பார்க்குற மாதிரியே இருக்குங்கிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அந்த சீன் மாதிரியே இருக்கும் இந்த சீன். அப்படியே ஓகே, எனக்கு தெரிஞ்ச நருட்டோ கனெக்ஷன்ஸ் இருக்கிற கல்கி சீன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச சீன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா நருட்டோ பார்க்குற நான் சின்ன பீப்புனா அதே ஃபார்மெட்டில் ஒரு பேன் இண்டியா ஃபிலிமை காசு கொடுத்து தியேட்டரில் உட்காந்து பார்க்குற நீ யாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்கடா அப்படின்னு உங்களை கலாச்சார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. See you again in next video. Until no more low, always jolly. நான் உங்கள் நண்பன் காலி.